Hello friends, welcome to SKD Craft Tamil channel. In this video, we homemade pattern paper. That's why we have 4 methods, 4 different patterns. Okay. First pattern paper, we have an A4 sheet. You can use the materials you can try. Next, we have a sellotape. Sellotape editor, we have a A4 sheet. Stick it on the stick. Stick it on உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து டிஃபரெண்டா இருந்தா கூட பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்ட் செலோ டேப் யூஸ் பண்ணிட்டேன் நீங்க வந்து ட்ரான்ஸ்பரன்ட் செலோ டேப் யூஸ் பண்ணதீங்க லிட்டர் டேப் வாஷி டேப் இந்த மாதிரியான கலர் கலர் டேப்ஸ் இருக்கோல அது யூஸ் பண்ணிக்கோங்க அப்பனாதான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணும்போது எங்க டேப் போட்டு இருக்கோம் எங்க நம்ம பெயிண்ட் பண்ணனும் அப்படினு வந்து தெரியும் இல்ல அப்படினா நமக்கு தெரியாது அதே மாதிரி இந்த செலோ டேப் யூஸ் பண்ணி இந்த ফুল A4 ஷீட்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிக்க போறோம் நல்ல பெரிய பெரிய செலோ டேப் எடுத்துட்டு அங்கங்க ஒட்டிக்கோங்க ஒரு பக்கம் ட்ரையாங்கிள் இன்னொரு பக்கம் ட்ரையாங்கிள் வந்து ஒரு மாதிரி சாஞ்சி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்க ஒட்டறதுல தான் இருக்கு பெயிண்ட் பண்ணா நல்லா இருக்கும் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஃபரண்ட் கலர் நான் சாய்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் yellow red blue violet இந்த நாலு கலர்ஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா செலோ டேப் ஒட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உள்ள கேப் விட்டுக்கோங்க ஓகேவா அந்த இடத்துல தான் நம்ம பெயிண்ட் பண்ண போறோம் நீங்க ரெண்டு கலர்ஸ் கூட சாய்ஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கணும்னு ஒரு நாலு கலர் சாய்ஸ் பண்ணியிருக்கேன் நடுல கேப் விட்டுறோம் இல்லையா அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் yellow கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நீங்க அப்படியே அப்ளை பண்ணிருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து செலோ டேப் மேல பட்டா வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அவ்வளோ ஊறியாது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிரும் நான் நிறைய கலர்ஸ் சாய்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அங்கங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் செலோ டேப் பெயிண்ட் எடுத்துக்கலல டார்க் ப்ளூ கலர் எடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கலாம் நமக்கு செலோ டேப் ஒட்டி இல்லாம A4 ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் பார்த்து டார்க் ப்ளூ கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் கலர்ல இது வந்து சாய்ஸ் பண்ணி எடுத்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா சாய்ஸ் பண்ணிட்டேன் திக்கா சாய்ஸ் பண்ணிராதீங்க அதுக்குன்னு ரொம்ப தனியா சாய்ஸ் பண்ணிராதீங்க தனியா சாய்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினா A4 ஷீட் தான பெயிண்ட் பண்றோம் சோ அதனால அவ்வளோ கரெக்டா இருக்காது சோ அதனால கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் ஓரத்துல பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சோ அதனால ரெட் கலர் ஓரத்துல பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சோட தான் இருந்துச்சு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்றதுக்கு இருந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இடம் இருந்திருக்கும் சோ அந்த 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் மேலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாத்தையுமே நல்லா காய விட்டுருங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் செலோ டேப் ரிமூவ் பண்ணிட்டு வீடியோட கடைசில காட்றேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் காய விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்கெட்சஸும் கொஞ்சம் A4 ஷீட்டும் எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர் எடுத்திருக்கேன் க்ரீன் பிளாக் ப்ளூ வயலட் இந்த மாதிரி 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ் எடுத்து க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போட்டுக்கிறேன் சர்க்கிள் உங்ககிட்ட வந்து அந்த ஸ்டென்சில்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டில் கேப் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஓகேவா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இது ரெண்டு கலரில் பண்ணலாம் நான் கொஞ்சம் நிறைய ஃபுல்லாக இருந்தால் கலர் கலராக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு 4 கலர் சூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சர்க்கிள்ஸ் போடும்போது டிஃப்ரெண்ட் சைஸில் பார்த்து போட்டுக்கோங்க ஓகே இப்போ எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் எடுத்துக்கிறேன் இங்கே வந்து எனக்கு அவ்வளோவா பெரிய சர்க்கிள்ஸ் போடுறதுக்கு இடமே இல்லை ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக பார்த்து போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் பெரிய சர்க்கிள்ஸாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு அந்த A4 ஷீட் முழுசாக மறையணும் சர்க்கிள்ஸ் போட்டால் ஸோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நான் வயலட் கலர் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் ஒரு டார்க் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நேற்று வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் பெயிண்டிங் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஹாய் சொல்கிறதுக்கு கீழே பிண்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிரகதீஸ்வரி ஹலோ பிரகதீஸ்வரி எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் வரும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்துக்கிறேன் ஆயில் பேஸ்டல்ஸ் இல்லைனா க்ரையான்ஸ்
கலர் பென்சில், ஸ்கெட்ச் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் அவ்வளோவா வேஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சோ ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலரில் சர்க்கிள் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துலலாம் பிளாக் கலர் ஆயில் பேஸ்ட் விட்டுருக்கேன். உங்களுக்கு அடிச்சு அதை பார்த்தாவே தெரியும், நாங்கள் அங்கே கொஞ்சம் ஒயிட் பிளேசஸ் விட்டுருக்கேன். அது அப்புறமா நம்ம இயர்பட்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆயில் பேஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். ஓகே, இப்போ எங்கெங்கெல்லாம் நான் பிளாக் கலர் சர்க்கிள் போட்டனோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் ஒரு இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற எல்லா கலர்ஸ்க்குமே ஒவ்வொரு இயர்பட்ஸ் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ஒரே கலர் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, உங்ககிட்ட இயர்பட்ஸ் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுல டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிள் விட்டு நம்ம வந்து ஆயில் பேஸ்டல் வெளில போய்டும். இயர்பட்ஸ் இல்லாதவங்க டிஷ்யூ பேப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம தேர்ட் மெத்தடுக்கு போகலாம். தேர்ட் மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட், ஸ்கேல்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சஸ் தேவைப்படும். தேர்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0 சென்டிமீட்டர்லேருந்து 13 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கோடு ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 0 to 14 வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 to 15 சென்டிமீட்டருக்கு நான் ஒன்று போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் 0 to 16 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் 0 to 17 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 0 to 18, இதோடு அப்படியே விட்டுருங்க. முன்னாடி பண்ண மாதிரியே 0 to 13 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் 0 to 13 சென்டிமீட்டர் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0 to 14 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 0 to 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 16 சென்டிமீட்டர். லாஸ்ட்டாக 0 to 17 சென்டிமீட்டரோடு முடிச்சுருங்க. உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கீழெல்லாம் தொங்குது இல்லையா, ஒரு பென்சில் எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே தொங்குற இடத்துலலாம் ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ஹார்ட்டின் ஷேப் தான் இல்லை, நீங்கள் ரவுண்ட் ஷேப் கூட வரைஞ்சிக்கலாம், அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அங்கே நடுவில் பெருசாக வரைஞ்சோல பக்கத்தில் தொங்குறதுக்கெலாம் நடுவில் விட கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பென்சிலை ட்ரா பண்ணதுக்கப்புறமா நான் ஸ்கெட்சில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கேயும் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. மேலெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி, அதாவது எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் நான் சின்ன சின்ன ஆர்ட்டி கீழே போட்டாலும் அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன ஆர்ட்டி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் அது கோடு ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி கூட ஆர்டின் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கலர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாகவே ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இப்போ கலர் பண்ணி முடிச்சிட்டேன். கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட தேர்ட் மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் மெத்தட் போகலாம். ஃபோர்த் மெத்தட் ரொம்பவே சிம்பிள். பென்சில் எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து வரைகிறேன். வீடியோ பார்த்தா தெரியும் அந்த ஃப்ளவர் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வரைஞ்சிடலாம். ரிப்பன் மாதிரி ஒரு 4 பெட்டல்ஸ் உள்ள நான் அந்த ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறேன். அந்த ஃப்ளவரையே இந்த A4 ஷீட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கோங்க. 4 பெட்டல்ஸ் தான் இல்லை, உங்களுக்கு முடிஞ்சால் 5 பெட்டல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ நான் ரஃபாக வந்து பார்த்திங்கன்னா பென்சிலை ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி ஃப்ளவர் பண்ணும்பொழுது ஒரே சைஸில் பண்ணிவிடாமல் சின்னதும் பெருசுமாக அங்கங்கே இருக்கிற மாதிரி, அதாவது அங்கங்கே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 ஃப்ளவர்ஸ் கிட்டே பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ரெட் கலர் தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் வேணாலும் நீங்கள் இதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். நான் காமனாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டேன். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்க்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது நான் பெரிய ஃப்ளவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த ஃப்ளவர் வேணாலும் நீங்கள் வந்து இந்த ட்ராயிங்க்கு பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் உங்களுக்கு வரைய தெரியல அப்படின்னா வேறு ஃப்ளவர், சன்ஃப்ளவர், அப்புறம் ஜாஸ்மின், இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு வரைய தெரியணும் கூட வரைஞ்சிக்கலாம். அப்புறம் ஹைபிஸ்கஸ் இதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்ச் கலர் ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவர்ஸ்க்குள்ளெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் கொடுத்துருக்கிறோம். ஒரு ஃப்ளவர்க்குள்ளெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ளவர் வந்து எல்லோவில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளாக்கில் சூஸ் பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி நான் ஃபுல் ஃப்ளவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்சர் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ளவர் பார்க்கறதுக்கு தனியாக அழகாக தெரிஞ்சுது. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் டெக்ஸ்சர் கொடுத்து முடிச்சாச்சா? இப்போ ஒரு க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு இலை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொடி மாதிரி, அதாவது பூ பக்கத்தில் கொடி மாதிரி வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும் அந்த கொடி வரைந்து ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிருக்கிற பூ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கொடி வரைஞ்சிக்கோங்க. பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஃபோர் ஷீட்ஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ எல்லா கொடியும் வரைஞ்சி முடிச்சிட்டேன். நம்மளோட ஃபோர்த்து மெத்தடும் முடிஞ்சிருச்சு. எல்லா பேட்டர்ன் பேப்பரையும் நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 பேட்டர்ன் பேப்பர் பண்ணியிருந்தோம், முடிஞ்சிருச்சு. வேறு ஏதாவது கிராஃப்ட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா சிபாபா, வேறு வீடியோவில் சந்திப்போம்.